என்ன கொடுத்தாங்கன்னா, இவரும் வந்து ஒரு எக்ஸாக்டா இந்தியா சுதந்திரம் என்பதை விட இவர் ஃபுல்லா இந்து மதத்தின் மீதுதான் மிக தீவிர ஒரு பற்றாளராக இருப்பாரு. இவரையும் பிடிச்சி எங்கெல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த கதை என்னன்னா, இப்போ ரீசன்ட் நியூஸ்ல வந்தது, அவரை பிடிச்சி அங்க ஜெயில போட்டு வச்சிருப்பாங்க. செல்லுலார் ஜெயில், அந்தமான் ஜெயில இருக்காரு. அந்த புக்ல என்ன எழுதுனாங்கன்னா, அவர் டெய்லி என்ன பண்ணாரு, அந்தமான் ஜெயில இருந்து பறந்து இங்க வந்தாரு. எப்படி பறந்து வந்தாருன்னா, புல்புல் பறவை, ஒரு சின்ன குட்டி பறவை, அது லவ் பேர்ட்ஸ் மாதிரி, அதன் மீது உட்கார்ந்து எங்க இருந்து வந்தாராம். அன்னைக்கு போறது ரொம்ப தூரமும் அதிகம், அது அது ஒரு பயங்கர இதாகவும் ஆச்சு. அது கேட்டால் நம்புவோமான்னு பார்த்தா என்னது, அது ஒருவேளை புராண கதை ராவணன் அப்படின்னு சொன்னாலும் என்ன ஆகிடும், கண்டிப்பாக ஏதோ ஒரு கதையை சொல்லிடலாம். 1920ஸில் இப்படி பண்ணார் அப்படின்னு சொன்னால் என்ன பார்க்குறோம், ஆர்எஸ்எஸ் அவருடைய அமைப்பு, ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் அமைப்பு, 1925 என்கிற ஒரு அமைப்பை வந்து அவர் உருவாக்கியிருக்காரு. 1925 ஆர்எஸ்எஸ். அதே ஆண்டு இருந்தது கிட்டத்தட்ட 100,000 பேர் இருக்காங்க. இதுல இன்னும் மிக முக்கியமான தலைவர்கள் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் விநாயக் தாமோதர் தாஸ் சாவர்கர், ரெண்டாவது ஆள் எம்எஸ் கோல்வால்கர், கோல் வாக்கர், ஜிஓஎல் டபிள்யூஏஎல்கேஇஆர், கோல் வாக்கர், எம்எஸ் கோல் வாக்கர். அடுத்தது கேபி ஹெட்கேவார், ஹெட்கே HEDGEWAR, HEDGEWAR, ஹெட்கேவார். இவர்கள் சொல்லக்கூடியது என்ன, இவர்கள் ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க, இந்துக்கள் அல்லாத மக்கள் என்ன பண்ணணும், இந்துக்கள் அல்லாத மக்கள் அப்படின்னா யார், இந்த இடத்துல முஸ்லீம்கள் மெயின், அடுத்தது சிலர் கண்டிப்பாக கிறிஸ்டியானிட்டிலும் இருக்காங்க, ஒருவேளை புத்த ஜெயின் எல்லாரையும் கூட வச்சுக்கோங்களேன், ஏன் பொதுவாக முஸ்லீம் மட்டும். என்ன பண்றாங்கன்னு பார்த்தா, இந்துக்கள் அல்லாதவர்கள் இந்தியாவினுடைய மதத்தை கல்ச்சரை தான் என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஃபாலோ பண்ணணும். இந்தியாவுடைய கல்ச்சர் அப்படின்னா எது, இந்தியாவுடைய கல்ச்சர், இந்தியாவுடைய கல்ச்சர், இந்தியாவுடைய மதம், இந்தியாவுடைய மொழியை தான் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, வேற்று ஃபாரினர்ஸை போல் வந்து இந்தியாவில் நடந்து கொள்ளக்கூடாது, வெளிநாட்டு மதம் கலாச்சாரத்தை இங்கே ஃபாலோ பண்ணுறத விட்டுடணும் என்பதை போல் வந்து அவர்கள் பேசுகிறாங்க. அப்படின்னா என்ன கதாது, ஒன்று என்ன பண்ணணும், இந்த மாதிரி மாறிடணும். மாறாத பட்சத்தில் என்ன ஆகும்னு பார்த்தா, நீங்கள் ஒருவேளை இந்தியாவிலே வாழ்ந்தாலும் உங்களுக்கு என்ன கொடுக்க மாட்டோம், எந்த விதமான உரிமையும் இல்லாமல் தான் நீங்கள் வாழணும். நான் சொல்லலை, புக்லேயே தெளிவாக இந்த லைன்ஸ் இருக்கு. என்ன பண்றாங்க, நீ இந்து மதத்தை தவிர வேற ஒரு மதத்தை ஃபாலோ பண்ற, நீ ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்டியன்னா என்ன பண்ணணும், கண்டிப்பாக நீ இந்த மதத்துக்கே மாறிடணும். மாறாத பட்சத்தில் என்ன ஆகும், உனக்கு எல்லா ரைட்ஸ் கொடுப்போமா, எல்லா ரைட்ஸ் எல்லாம் உனக்கு இருக்காது, நீ பேரளவில் ஒரு ஃபாரினராக இங்கே இருக்கணும், உனக்கு எந்த ரைட்ஸும் என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன். யார் சொல்றது இது, அமைப்பினுடைய சித்தந்தம், ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய பேச்சு இது. அடுத்தது விடி சவர்கர், வி ஹிந்துஸ் ஆர் ஏ நேஷன் பை அவர் செல்ஃப் அப்படிங்கிறார். நம்ம ஹிந்துங்கிறவங்க என்னது, நாமளே ஒரு தனி நாடு தான் என்பதை போன்ற ஒரு வார்த்தை அங்கே வந்து பேசுறாரு. இதெல்லாம் தான் மறுபடியும் என்ன பண்ணோம், இவங்க இப்படி பண்ணுவாங்க, அடுத்தது அவன் இதை பண்ணுவான், தொடர்ச்சியாக என்னது இவங்க இப்படி பேசின உடனே 1920ஸில் 1930ல என்ன பண்ணிடுவாங்க, முஸ்லீம்களுக்கு தனி நாடே வேண்டும் என்பதை போன்ற ஒரு என்ன சொல்லிடுறாரு வார்த்தை பாருங்க, வி ஹிந்துஸ் ஆர் ஏ நேஷன் பை அவர் செல்ஃப், இந்துக்கள் என்பவர்கள் நாமளே என்னதான் ஒரு நாடு தான் என்பதை போல் என்ன பண்ணுறாரு அவர் பேசும்போது, முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு தனி நாடு வேண்டும் என்று அவர்கள் கேட்டதில் ஒன்றுக்கு ஒன்று இப்படி தான் போயிருக்கு. இந்த காலகட்டம் எப்போ பார்க்குறோம், 1925ஆ, ஃபைன். இன்னும் சில கதைகள் பார்த்துடலாம். 1937 எலெக்ஷன், 1937 இது எதனுடைய தொடர்ச்சியாக நடக்குதுன்னு பார்த்தா,
இதனுடைய தொடர்ச்சியா வரும்.